அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, 10-day சேலஞ்சு நம்ம டே 1 இன்னைக்கு காலையில் முடிச்சிருந்தோம். அதில் நிறைய உங்களோட சஜஷன்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா முதல் கிளாஸ் எப்பொழுதுமே உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குது, அது என்ன மாதிரியான வேவ் லென்த்தில் நமக்கு போயிட்டுருக்குங்கிறதெல்லாம் செக் பண்ணுறது தான் அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ். ஸோ அது மூலயமாக நான் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது, அந்த டைமிங் அப்படிங்கிறது நிறைய ஆப்ஷன் கொடுத்தபோது நிறைய பேர் நம்ம இந்த 21-day சேலஞ்ச் பண்ண மாதிரி அந்த காலையில் 5 மணி அப்படிங்கிறது வந்து கன்வீனியண்டாக இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் அதில் ஓட் பண்ணியிருந்தீங்க. சரி, ஓகே, உங்களுக்கு அது எல்லாருக்கும் அது கன்வீனியண்டாக இருக்கிற பட்சத்தில் நம்ம காலையில் 5 மணிக்கே அதை எடுப்போம் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு அது இவ்வளோ பேருக்கு அது விருப்பமாக இருக்குது. ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, ஃபுல் டைம் படிக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த காலையில் 5 மணி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொன்று 5 மணிக்கு பார்க்க முடியாதவங்க அப்படியே நீங்கள் கண்டினியூ, அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் இருக்கும், யூடியூப்பில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை போனாலும் பார்த்துக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு லைவாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் அந்த ஸ்டோரிலாம் சொல்லும் போது கனெக்ட் ஆகிக்க முடியும். லைவாக பார்க்குறப்ப தான் உங்களுக்கு அப்படியே கூடவே சேர்ந்து ஃப்ளோவாக படிச்சுக்கலாம். நீங்கள் ரெக்கார்டிங்காக பார்க்குறத விட லைவாக பார்த்துருங்க. தூக்கம், அதாவது தூக்கம்தான், அதாவது தூக்கத்தை தவிர்க்க முடியாமல் அந்த வீடியோ பார்க்குறீங்க, பார்க்க முடியாமல் போகுது அப்படின்னா தயவு செஞ்சு தூக்கத்தை தவிர்த்துருங்க. சரிங்களா? வேறு ஏதாவது காரணம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். ஆனால் தூங்குறதுனால மட்டும்தான் அந்த வீடியோ பார்க்க முடியல, அதாவது தூங்குறதுனா நல்லா அசதியில் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிறது ஓகே. ஆனால் எதுக்கு எழுந்திரிச்சிக்கிட்டே காலையில் 9 மணிக்கு எழுந்திரிச்சிக்கலாம், நமக்கு தான் ஃபுல் டே டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்க தயவு செஞ்சு தூக்கத்தை தவிர்த்துருங்க. அதுதான் இந்த டைமில் உங்களுக்கு நல்லது. சரிங்களா? சரி, இனிமே அப்போ எப்போ இருக்கும், 10-day சேலஞ்ச் அப்படிங்கிறது 5 மணிக்கு காலையில் நமக்கு இருக்கும். 5 மணிங்கிறது நம்ம சடனாக இப்போ தான் பிளான் பண்ணோம், அதனால் எனக்கு நாளைக்கு ஒரு நாள் அந்த கேப்பு தேவைப்படும். நாளை மறுநாள் முதல் காலையில் 5 மணிக்கு டே 2, நம்ம இன்னைக்கு டே 1 முடிச்சிட்டோம், ஓகேவா? டே 1 முடிச்சாச்சு. ஸோ டே 2 அப்படிங்கிறது நாளை மறுநாள் இருந்து காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி அந்த காலையில் 5 மணிக்கு எடுக்கிற அதே வீடியோவில் இப்போ பாலிட்டியோடைய 2nd 2nd கிளாஸும் 10th தமிழோடைய 1st 3 இயல் அந்த 2 கிளாஸுமே சேர்த்து மொத்தமாக காலையில் 5 மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த வகுப்புலேயே முடிஞ்சிடும். அப்போ ஒரே வீடியோவில் உங்களுக்கு GS தமிழ் ரெண்டுமே நம்ம பார்த்துருவோம். ஸோ காலையில் ஒரு 5 மணிக்கு வீடியோ ஆரம்பிக்குதுன்னா ஒரு 3 hours கூட போகலான்னு வச்சுக்கோங்களேன், அதிகபட்சமாக 2 hours போகும், இல்லைனா ஒரு 2.5 hours போகும், ஒரு 7.5-8 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். சரிங்களா? அப்போது அந்த 2.5 மணி நேரத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரிவிஷனே கம்ப்ளீட் ஆகிடும். நீ எக்ஸாமுக்கு இவ்வளோ நாள் படிக்காமல் இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனியாக உட்காந்து படிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி ஒரு லைவாக பார்த்துக்கிட்டு ஒரு ஸ்டோரியாக அப்படியே நம்ம டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி படிக்கும் போது அப்படியே சேர்த்து படிச்சிடலாம். அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதனால் நாளை மறுநாள் முதல் காலையில் நமக்கு வழக்கம் போல 5 மணிக்கு காலையில் தொடர்ச்சியாக இன்னும் 9 நாள் நமக்கு பேலன்ஸ் இருக்குது இந்த 10 நாள் சேலஞ்சில். ஸோ இந்த 10 நாளில் 2nd நாள் நாளை மறுநாள் காலையில் 5 மணிக்கு, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக காலையில் 5 மணிக்கு பேலன்ஸ் 9 நாளையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 9 நாளும் காலையில் 5 மணிக்கு எடுக்கிற அதே கிளாஸில் GS தமிழ் ரெண்டுத்தையுமே நம்ம பார்த்து முடிச்சிருவோம். அந்த எந்த சேஞ்சுமே கிடையாது. டே 2 என்ன பாலிட்டி கொடுத்துருந்தோமோ அதுதான். ஆனால் தமிழ் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்லாம் நம்ம எடுக்கலாம், மொத்தமாக அதில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். தமிழ் 10th புக்குடைய 1st 3 இயல் பார்த்தீங்கன்னா நம்ம நாளை மறுநாள் காலையில் 5 மணிக்கு பாலிட்டி முடிச்சுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் பிரேக் விட்டுட்டு அப்படியே தமிழ் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? அப்போ ஒரு 5 to 8 வச்சுக்கோங்களேன், ஒரு 3 மணி நேரம் ஆகலாம் அதிகபட்சமா, இல்லை ஒரு 2 hours தான், ஓகேவா? ஸோ அந்த டைமில் நம்மளால் அதை முடிச்சிட முடியும். அதே மாதிரி இன்னொன்றும் ஒரு 20 questions வச்சு டிஸ்கஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் 21-day சேலஞ்சில் நம்ம டோட்டலாகவே வந்து டிஸ்ட்ராக்ஷன் மட்டும் இருக்கும், கொஷின்ஸ் இல்லாமல். ஆனால் இது ரெண்டுமே இல்லாமல் நான் இன்னொரு மெத்தட் எடுத்திருக்கேன், அதாவது ஒன்லைனர் வச்சு நம்ம கொஷின் கேட்குற மாதிரி அப்படி ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கேன். இதை சொல்லும்போது உங்களுக்கு கரெக்டாக கன்வியாகாது. நாளைக்கு மறுநாள் காலையில் வாங்க, அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன் அப்படின்னா ஒரு 20 questions பார்க்கும்போது அந்த கொஷினை ஆன்சர் பண்ணிவிட்டு அது சம்மந்தப்பட்டதை நான் பார்க்குறேன், இருந்தாலும் அதில் ஏதோ ஒன்று இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த 21-day சேலஞ்ச் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பேசுகிற மாதிரியும் இருக்காது, அதுக்குன்னு வெறும் கொஷினை மட்டும் பார்த்துட்டு அந்த கொஷினில் இருக்கிற டிஸ்கஷன் அப்படியும் இருக்காது. இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு ஒன்லைனர், இங்கே ஒரு கொஷின் இருக்கும், அந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க, அந்த கொஷினை வச்சு நம்ம நிறைய விஷயங்களை பேசுவோம். அதாவது ஒரே ஒரு கொஷின் ஆப்ஷன் இருக்காது. அது நான் இப்போ சொல்லும்போது உங்களுக்கு கரெக்டாக கன்வே ஆகாது. நீங்கள் நாளை மறுநாள் காலையில் 5 மணிக்கு கிளாஸ் மறக்காமல் வந்துடுங்க, அதில் கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியும். சரிங்களா? அன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு ஒரு நாள் நமக்கு அதுக்கு ஒர்க் இருக்கிறதுனால நாளைக்கு எடுக்க முடியாது. ஸோ நாளை மறுநாள்லேருந்து 5 மணிக்கு தொடர்ச்சியாக 9 நாள் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 10 நாள் சேலஞ்ச் அப்படிங்கிறத முடிஞ்சிடும். சரிங்களா? இந்த 10-day சேலஞ்ச் அப்படிங்கிறத பார்ட் 2 இந்த 10 நாள் நல்லபடியாக முடிச்சுட்டு அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாள் கேப் போட்டுட்டு அடுத்த 10 நாள் சேலஞ்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அப்போ வந்து டைமிங் அப்படிங்கிறது 5 மணிக்கு ஆரம்பிக்கணுமா வேண்டாமாங்கிறது இந்த டைமில் நீங்கள் வர்றதை பொறுத்து தான் நான் எடுக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, அவைலபிளாக இருந்தீங்கன்னா அந்த டைமில் என்னாலையும் வர முடியும். ஏன்னா நானும் அது 5 மணி அப்படின்னா நான் 3:30 எழுந்திரிச்சு அதுக்காக நான் ஒர்க் பண்ணி தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? அதுக்காக
நான் அதுக்காக ஒர்க் பண்றேன் நீங்க பாருங்க நான் சொல்ல மாட்டேன். இது என்னோட வேலை, வேற நான் அதை நான் பண்றேன், அதுல எந்த இதுவுமே கிடையாது. இருந்தாலும் அந்த வேலையை நம்ம தாண்டி பண்ணும்போது நமக்கு அது ஒரு அவ்வளவு பேர் இருக்கு அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களும் எந்த படிக்கிறாங்கும் போது நமக்கு அது ரொம்ப ஒரு உத்வேகமா இருக்கும். அதுக்காக சொல்றேன். ஸோ இந்த டைம் எவ்வளவு பேர் அந்த 5 மணிக்கு பாக்குறாங்க அப்படிங்கிறது இந்த 10-day சேலஞ்சில் நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் வந்தாங்கன்னா இந்த தொடர்ச்சியாக அடுத்த பார்ட் 2 10-day சேலஞ்சும் காலையில் 5 மணிக்கே தொடர்ந்துடலாம். இல்லை அப்படின்னா ஒருவேளை கன்வீனியன்ட்டாக டைமிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா அடுத்த 10-day சேலஞ்சு இந்த டைமிங்கை நான் எவ்வளோ பேர் எந்த டைமில் நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது, அதனால் பார்த்துக்கோங்க. நீங்கள் படிக்கிறதுக்கான அந்த ஃப்ளோ எடுத்துக்கோங்க, ஏன்னா தனியாக உட்காந்து படிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக எதுவுமே இல்லாமல் நம்ம பேசிக்கிற மாதிரி முழுக்க முழுக்க ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி பேசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது எப்படி இருக்குங்கிறது நாளை மறுநாள் வாங்க காலையில். ஸோ பாலிட்டி 2வது நாள் கிளாஸு 5 மணிக்கே, இந்த 9 நாள் நம்ம 5 நாள் 5 மணிக்கு வீடியோ பார்க்க போகிறோம். 5 மணிக்கு ஆரம்பிக்கிறது 7-8 மணி வரைக்கும் போகும். கண்டிப்பாக உங்களுக்கு இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்டோரி கேட்குற மாதிரி தான் முழுக்க முழுக்க இருக்கும், கவலையப்படாதீங்க, சரிங்களா? இது வந்து ஒரு காலையில் 5 மணிக்கு வரீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட தூக்கம் இருக்காது, கவலைப்படாதீங்க. 5 மணிக்கு எழுந்ததுக்கப்புறம் அதை நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? அதை எப்படி கொண்டு போகணும்னு நான் பார்த்துக்கிறேன். ஸோ 10th தமிழும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் 3 இயல் அப்படியே டேரெக்டாக கொஸ்டின் என்ன இருக்குங்கிறத எடுத்து வச்சு அதையும் சேர்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வேலையே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த 9 நாள் நீங்கள் கொஞ்சம் மெனக்கெட்டு அதெல்லாம் 5 மணிக்கு உட்காந்தீங்கன்னா இந்த 9 நாளில் பாலிட்டி, யூனிட் 8, INM, 10th book தமிழ், நியூ புக்கு, ஓல்டு புக்கு, 9th book தமிழ், கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்லாவே தெரியும் தமிழை பொறுத்த வரைக்கும் 100 கொஷினில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 கொஷின் பார்த்தீங்கன்னா 9th 10th bookல இருந்தா கேட்பாங்க. 70 கொஷின் வரைக்கும் அதுல இருந்தா கேட்பாங்க. அதில் ஒரு 70 கொஷின் நீங்கள் தயாராகிடலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஜிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பாலிட்டி, யூனிட் 8, INM அப்படிங்கிறதுலேருந்து அந்த 75ல கிட்டத்தட்ட ஒரு 25-30 கொஷின் கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் தயாராகிடலாம். ஸோ நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். அதனால் பாருங்கள் உங்கள் சைடில் என்ன இருக்குன்னு சூழ்நிலையை பார்த்துட்டு அட்டன் பண்ண பாருங்கள், ஓகேவா? ஸோ நல்லா படிங்க. நம்ம நாளை மறுநாள் காலையில் 5 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அந்த காலை டைமில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த 21-day சேலஞ்சில் பண்ண மாதிரி காலையிலேயே பண்ணும்போது ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு, காலையில எழுந்துச்சு படிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க. சரி ஓகே, இவ்வளோ பேருக்கு அந்த 5 மணி அப்படிங்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஓகே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளும் பண்ணுறோம். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, நான் மறக்காமல் உட்காந்து படிங்க. அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். என்ன செப்டம்பர் சரியா ஆகஸ்ட் ஆரம்பிக்க போது, ரைட்டா? ஆகஸ்ட் ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆகஸ்ட் ஒரே மாதம் தான். செப்டம்பர் 14 செப்டம்பர் 1 அப்படிங்கிறலாம் கணக்கே கிடையாது, அது ஃபுல்லாக ரிவிஷன் தான். இந்த ஆகஸ்ட் ஒரு மாதம் முழுமையாக நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு செப்டம்பரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ஒரு மாதத்தை விட்டுறாதீங்க, இந்த ஒரு மாதம் படிங்க. தயவு செஞ்சு கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து வெளியில் வாங்க. நீங்கள் படிக்கிறீங்க படிக்கலைங்கிறத கவலைப்படுறதுக்கு வேற யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் தான் உங்களை பற்றி கவலைப்படணும். நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா இல்லையா, அதாவது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது தான் நம்ம டெஸ்ட்டில் மார்க் குறைஞ்சா அப்பா திட்டுவாங்க அம்மா திட்டுவாங்க அப்படின்னு வேற யாருக்காவது ஒருத்தங்களுக்கு பயந்து பயந்துட்டு நம்ம மார்க் பார்த்து பயந்தோம். ஆனால் இப்போ நம்ம வளர்ந்துட்டோம், மெச்சூரிட்டி ஆகிட்டீங்க. நீங்கள் எல்லாருமே வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய தேவைக்கும் விருப்பத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. விருப்பம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சாலும் பிரச்சனை, நமக்கு கிடைக்கலனாலும் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது விருப்பம். தேவை அப்படிங்கிறது அது இருந்தால் தான் உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை நகர்த்த முடியும். இது ரெண்டுக்குமான வித்தியாசம் அதுதான். உங்களுடைய அரசு வேலை என்பது உங்களுக்கான இப்போதைய தேவை, அது விருப்பம் இல்லை. கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காட்டா போகட்டும் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையுடைய அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகரணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அரசு வேலை தேவைப்படுது. இந்த வேலை தான் இனி வரக்கூடிய உங்களுடைய அனைத்து வாழ்க்கையிலையுமே அந்த வாழ்க்கையோட முழு பகுதியையுமே டிராவல் பண்ணும். இதுதான் உங்களுடைய அடையாளமாக மாறும். இதுதான் உங்களுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்குது. இதுதான் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துது. இப்படி எல்லா விஷயத்தையுமே இனி வரக்கூடிய அடுத்த உங்க வாழ்க்கையில இந்த அரசு வேலையை தான் முடிவு பண்ணும். அப்ப இது உங்களுடைய தேவை, ஓகேவா? தேவைக்கும் விருப்பத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. விருப்பம்னா என்ன? ஒரு அந்த விஷயம் நடக்கலனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவ்வளவுதான், அதுதான் தேவை. இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு படம் பார்க்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னா அது விருப்பம். ஓரளவு போகாம கூட இருந்துடலாம், அதனால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அதே ஒரு அரசு வேலை வாங்கணும் அப்படிங்கிறது என்னது? அது தேவை. இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா வண்டியில நீங்க போகணும்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும்னு கிளம்புறீங்க. எந்த இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணுறது உங்களுடைய விருப்பம். ஆனால் அதில் கண்டிப்பாக பெட்ரோல் இருக்கணுங்கிறது தேவை. பெட்ரோல் இருந்தால் தான் உங்களால் வண்டி ஓட்டிட்டு போக முடியும். எங்கே வேணாலும் நீங்கள் போகிறதுங்கிறது உங்கள் விருப்பம் தான். இதுதான் விருப்பத்துக்கும் தேவைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். தேவை என்பது அரசு வேலை என்பது உங்களுக்கு இப்போதைய தேவை. இதை நீங்கள் இன்னொருத்தங்களுக்காக செய்யலாம் தேவையில்ல, உங்களுக்காக செய்யுங்க. உங்களை சார்ந்து உங்களை மட்டுமே நம்பி கொண்டிருக்கின்ற உங்கள் அப்பா அம்மா அவங்களுக்காக இதை பண்ணுங்க. ஸோ அதனால் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எந்திரிச்சிருக்கீங்கிறதுனால இந்த உலகம் அப்படியே இருக்காது, ஓடவும் போகிறதில்லை. நீங்க என்ன பண்ணாலும் இந்த உலகம் இயங்கிக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம இந்தியாவில் மட்டுமே நம்ம 140 கோடி பேர் மக்கள் இருக்கும். அப்போ உலகம் ஃபுல்லாக பார்த்தா எத்தனை கோடி? அதில் நம்மளாம் ஒரு புள்ளி கூட இருக்க மாட்டோம். அப்போ நம்மளோட வாழ்க்கையை பற்றி இங்கே பெருசாக யாரும் கவலைப்பட மாட்டாங்க. நம்மளோட வாழ்க்கையை நம்ம தான் உயர்த்திக்கணும்.
இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையை பற்றிலாம் கவலைப்படுறதோ பேசுறதோ யோசிக்கிறதோ அதெல்லாம் எதுவும் வேணாம். உங்களுடைய நேரம் இந்த ஒரு வாழ்க்கையில் உங்களுக்காக மட்டும்தான் உங்களுடைய நேரம் செலவிடப்பட வேண்டும். அதன் மூலமாக மட்டுமே உங்களோட வாழ்க்கை உயரும். வேற எதை பற்றியும் யோசிக்காதீங்க. கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையில நீங்க பல பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சிடலாம். இதை உண்மையாலுமே சொல்லும் போது நிறைய பேரால புரிஞ்சுக்க முடியாது. இதை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கவங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க. ஸோ நல்லா படிங்க, அவ்வளவுதான். அது முன்னதான் உங்களை காப்பாற்றும், பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ நாளை மறுநாள் காலையில 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி.